ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ஒரு சூப்பரான ப்ரொமோ வந்தாச்சு. ஸோ ப்ரொமோ 3 வந்துட்டு நம்ம கமல் சார் யார்கிட்ட பேசுவார் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமதவாணன் கிட்ட பேசின விஷயங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட பேச போகிறோன்ற மாதிரி ஒரு முன்னுரை மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்தது. சரி, ப்ரொமோ 3 டைரெக்டாக யார்கிட்ட பேச போகிறார், தனலட்சுமி கிட்ட பேசுவாரா கமல் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. தனலட்சுமி கிட்ட அவர் பேசியாச்சு. ஸோ தனலட்சுமிக்கு அவங்க பாஷையிலேயே வந்துட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இங்கே போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தனலட்சுமி எழுப்பி அப்போ வந்து அவர் சொல்கிறார், தனலட்சுமி இந்த வீட்டில் உங்ககிட்ட எல்லாரும் கருத்தை சொல்கிறதுக்கு ஒரு விதமான பயம் அவங்கக்கிட்ட இருக்குது, அது உங்களுக்கு புரியுதான்னு கேட்குறாரு. இதைத்தான் வந்து ஆயுஷாவும் அவங்களுடைய விஷயங்கள் சொன்னாங்க. ஏன்னா எதை நீங்கள் மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு பிக்பாஸ் கேட்டிருந்தார், நம்ம தனலட்சுமிக்கு மாற்ற வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு போது ஆயிஷா வந்துட்டு, நாங்கள் முதல் தனலட்சுமின்னு பேரை சொன்ன உடனே கொஞ்சம் பயந்தோம், இவக்கிட்ட சொல்லலாமா, சொன்னால் இவ ஏற்றுப்பாளா அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இது எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மைனா டீமில் கூட மைனாவும் மகேஷ்வரும் பேசுறது கூட ரொம்ப பயந்தாங்க. ஏன்னா அசீமை கூட சமாளிச்சிடலாம், ஆனால் இந்த தனலட்சுமியை சமாளிக்க முடியாது, அவங்க வாயை சமாளிக்கவே முடியாதுன்னு ஒரு பயம். ஸோ அதை வந்து அங்கே வந்து குறிப்பிட்றாரு. இவங்க வந்துட்டு அப்படியே ஒன்றும் புரியாமல் ஏன்னு தெரியலன்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ அவரே சொல்லிடுறாரு, ஏன்னு நான் சொல்லட்டுமா, அது உங்களோட கோபம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது திரும்ப அதுக்கு தனலட்சுமி எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசி காட்டுறாரு. எதுக்கு என்ன பார்த்து கோபம்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைம்மா நீங்கள் கோவப்பட்டீங்க அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னா நான் கோவப்படுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு அவங்க, இல்லைம்மா நீ கோவப்படக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பட்டிங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா படக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு வீங்க. சரிம்மா நீ கோவப்படு படாமல் கூட இரு, எங்களுக்கு என்னம்மா அப்படின்னா ரெண்டுமே சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி வர நீங்கள் சொல்லுவீங்க. இப்படியே போயிட்டுருந்தா அப்புறம் அவங்க எப்படி கருத்தை உங்ககிட்ட வைப்பாங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. இவங்க அதுக்கும் சிரிக்கிறாங்க. அதான் இவங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியலையா, இல்லை புரியாமல் நடிக்கிறாங்களா, இல்லை வந்துட்டு இன்னுமே வந்துட்டு அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்காங்களான்னு தெரியல. பட் மெச்சூரிட்டி கண்டிப்பாக தேவை. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே அம்மா அப்பா கிட்ட பேசுகிற விஷயங்களும் வெளியில் அதே மாதிரியே நான் வந்துட்டு எல்லார்கிட்டையுமே மிரட்டுவேன், எல்லார்கிட்டையும் கோவப்படுவேன், எல்லாருக்கும் மரியாதை எல்லாமே பேசுவேன், ஆனால் எனக்கு மரியாதை கண்டிப்பாக கொடுத்தாகணும் தான், யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு பந்தை நம்ம எவ்வளோ வேகத்தில் ஒரு செவத்தில் எறிகிறோமோ அதே வேகத்தில் திரும்பி வரும், அதே பந்தை ஸ்லோவாக எரிஞ்சுன்னா ஸ்லோவாக திரும்பி வரும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட வார்த்தைகளும். ஸோ அதை வந்துட்டு நம்ம தனலட்சுமி தவறு விட்டுட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. பரவாயில்ல, நம்ம கமல் சார் வந்துட்டு அவங்க லாங்குவேஜ்லேயே ஒரு சூப்பரான ஒரு பாடத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார். இது எந்த அளவுக்கு போகுது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் இந்த ப்ரோமோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கமல் சார் சொல்லி அவங்க திருந்தக்கூடிய ஆளா, இல்லை இதை விட பயங்கரமாக பண்ணி அடுத்த வாரமே வெளியே போகிற ஆளா, மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் நண்பர்களே.